படம் நல்ல படம், நல்ல கதை, கிரைம் கிரைம் நாவல் நல்லா எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. காரணம், பப்ளிக் வந்து ஏமாறுறதுல தான் இருக்கிறாங்க. பெரிய பெரிய நடிகர் நடித்து பெரிய பெரிய டைரக்டர் எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பராக ஓடும். ஆனால் படம் உண்மையாலுமே நல்ல படம், நல்ல கதை. தேங்க்யூ. டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சுங்க. பரவாயில்ல. அதாவது இந்த படத்தை பொறுத்தளவில் வியூகம் அமைப்பு நல்லா அமைச்சிருக்காங்க. கதை நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, கம்மியா இருந்துச்சுனே. கதையே தான் புரியல. ஆனா படம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சா? படம் நல்லா இருந்துச்சு. ஆனா தளபதி படம் எப்பனா வரும்? தளபதி படம், விஜய் படம். அது எனக்கு உங்களுக்கு தான் தம்பி வருவான். உங்களா பார்க்கலாம். என்ன என்ன சொல்ல வராங்க சார் படத்தில்? இன்னும் எல்லாம் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். பட் ஆனால் நான் இந்த இது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணிடுறேன், சூப்பராக பண்ணிடுறேன். நல்லா இவர் கதிர் நரேன் உங்கள் நடிப்பெல்லாம் அப்படி இருந்தால் எல்லாமே எல்லா நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. ஒன்றும் அதான் காமெடிலாம் கிடையாது, சீரியஸ் படம் நல்லா இருக்கும். நல்லா பிடிச்சிருந்துச்சு படத்தில். இல்லை நல்லா விறுவிறுப்பாக போகுது. கதை வந்து நல்லா இருக்கு. ஓரளவு உட்காந்து பார்க்கலாம். துப்பறிங் கதை மாதிரி போகுது, சஸ்பென்ஸாக நல்லா இருக்கு. சரி, ஓப்பா படத்தை பற்றி ஒரே வார்த்தையில் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுவீங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அவன் கஷ்டப்பட்டு எடுத்துக்கா அப்படியே அவ்வளோப்பா. படம் சூப்பராக இருக்குது சார், சூப்பராக இருக்குது. படத்தில் என்ன என்ன கருத்து ஏதாவது சொல்கிறாங்களா சார்? இல்லை க்ரைம் தான், ஃபுல்லாக க்ரைம் தான் இருக்கு. சரிங்க. கதிர் நிறைய எல்லாமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சுனே. படத்துல என்ன ஜாலியா இருந்தோம், கட் அடிக்கிறது ஒரே ஆள் இவன் தானே. இவன் 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 புரியும். ஒரு சீன் கட் பண்ணாலும் புரியாது. படம் பஸ்ல இருந்து கடைசியாக பார்த்தாதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன்.